அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் தான் உங்களோட தமிழ் வாத்தியார். இந்த வருஷத்தோட தமிழ் பாடம் நான் தான் உங்களுக்கு எடுக்க போறேன், சரிங்களா? எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. ஆ, என்னப்பா உங்க கிளாஸோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு. ஐயா, இன்னும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரலீங்களா? வரலையா? ஏன்பா தம்பி? ஐயா, அவங்க எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க. லேட்டா தான் வருவாங்களா? அவங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணே இருக்காங்க. ஐயா, அப்படி என்னப்பா பண்ணுவாங்க? அப்படியா, இவ்வளவு பண்ணுவாங்களா? சரி, வரட்டும் வரட்டும். சரி, எல்லாம் பார்த்து போலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மச்சான், பட்டை போட்டுக்கலாம்டா, அப்பதான் நல்லவங்க நினைப்பாங்க. யாரா தம்பி அது? ஓ, நீங்க தான் அந்த பேக் பென்சஸ்ங்களா? ஆமா சார். ஏன்பா தம்பி லேட்டு? பொட்டாசி மசாலா சார், அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஓ, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க? பொட்டாசி மசாலா நாம தான் போடுவாங்க, நீங்க தான பட்டை போட்டுருக்கீங்க. சரி, ஏதோ கோயிலுக்கா போயிட்டு வந்தீங்க. உங்களை போய் தப்பு தப்பா சொல்லிட்டேடா தம்பி. சேடா தம்பி, நீங்க போங்க, உள்ள போய் உட்காருங்க. போங்க, உள்ள போய் பாடத்துக்கு வந்தீங்க. போங்க, குண்டுக்கு போற மாட்டியா? உற போட்டு அடிக்கிறேன். நல்ல வசனியா வருது. டேய், நிறைய எத்தனவாங்கடா? டேய், பேக்ல போடுறா, பேக்ல போடுறா. தெரியுமா? யார் அது சும்மா பேசிக்கிட்டே இருக்குது? நிஜமால ஏழு உயிரா? டேய், இவன் மயிறு மாதிரி பேசுறான்டா. மயிறு உயிர்? டேய், ரைமிங்டா. யார் பா அது சும்மா பேசிக்கிட்டே இருக்குது? சார், பின்னாடி உள்ள பசங்க தான் சார் சும்மா பேசிட்டு இருக்காங்க. முக்கியமான திருவிழா வீட்டுக்கு போயிட்டு தெரியும். ஓஹோ, சரி. அந்த தம்பி என்ன பண்றபடி? என்னது இது, முட்டையா இருக்கு தம்பி? நீனாப்பா தமிழ் பீரியட்ல கணக்கு போட்டுட்டு இருக்க சார். அது தமிழ் தான் சார், உங்களுக்கு அங்க இருக்கீங்களா, அதனால தலையில இருக்கணும், உங்களுக்கு கணக்கு மாதிரி தெரியுது. இத பாருங்க. ஓஹோ, சரி சரி சரி. அந்த தம்பி என்ன பண்றபடி? ஓகே சார். என்ன வெறும் பேப்பர்ல எழுதிக்கிட்டு தம்பி? நிறுத்துப்பா. வருங்க சார். தம்பி நிறுத்துப்பா, ஒரு நிமிஷம் நில்லு.
முரட்டு கண்ணுக்காரி விரச்சிக்கிட்டு போறாளே, பசல கொடியாட்டம் வளைஞ்சி கொளஞ்சி போறாளே. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ், சிட் டவுன். என்ன ஒரு பாசம் உக்காரலாம் சொல்றாங்க? யாரும் சொல்றதானடா. ஓகே, டேக் யுவர் பயாலஜி புக்ஸ். ஆ ஓகே மேம், எடுத்துறேன் மேம். நீங்க சொன்ன கடல்லே குதிப்பேன். சோ டுடே டாபிக் இஸ் தி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இந்த டாபிக் ஆ இவ்வளவு நாள் காத்துல மச்சா. ஐயோ ஒரு ஜாலிவா. ஜெனிடல் சிஸ்டம் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் ஆர்கன்ஸ். புரியுது? What is mean by the reproductive system? வேலு, ரவி, மிஸ் இப்ப வெறித்தனம். What is mean by reproductive system? தெரியும் டி குண்டா, சொல்லி கூட மிஸ்ஸுக்கு வராங்கல. இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் ஏ மஞ்சக்குருவி அடங்கு. எக்ஸாம்ல என்ன எழுதி வச்சிருந்தீங்க தெரியுமா? மூணு பேர் ஃபெயில். நான் பார்த்ததே இதுதான் வர்ஸ்ட் பேட்ச். இதே எத்தனை பேட்ச் கிட்ட தான் சொல்லுவாங்கன்னு தெரியல. நேம் வைஸ் கூப்பிடுற, வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. பிரவீன் குமார் 100 மார்க்ஸ். தேங்க் யூ மேடம். மீரா 99 மார்க்ஸ். விஷால் 15 மார்க். 15 மார்க்கா? ப்ளேஸ்ல போய் உட்காரு, அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நான் 14 தான் வருது.
பாஸ் ஆயிருப்பானோ? சிரிக்காதீங்கடா, உங்களோட பேப்பரும் வரும்ல அப்ப பாத்துக்கிறேன். 35 marks. பாரு போறான் கொஞ்சம் என்ன ஃபெயில் ஆயிட்டு என்ன பண்ற? கைய காட்டு, நீ அடங்க மாட்டே, அங்க போய் நில்லு, போ போ. இங்க நின்னு தான இருக்கேன். இது கொண்ணு குறைச்சல இல்ல. நீங்க வாங்க வாங்க, கைய காட்டு. என்னடா கராத்தே பண்ணிட்டு இருக்க? கை நீட்டு. ஒரே நிமிஷம், நீயும் அங்க போய் நில்லு, போ நில்லு. நீங்க வாங்க, கை நீட்டு. ஆடி அசைஞ்சு வர, கை நீட்டு, கை நீட்டுடா. மூணு பேர் இப்ப வரீங்களா இல்ல நான் வரவா? ஒழுங்கு மரியாதையா வந்துடுங்க, வாங்க. படிக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க, எதுவும் சொல்லிக்கோங்க, பட் இவங்க வாழ்க்கையில் உருப்பிட மாட்டான்னு மட்டும் சொல்லாதீங்க மேடம். உயரமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, வாழ்க்கையில் பல உயரத்தை தாண்டவன் தான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். சரி மேடம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் 8th குவார்ட்டர்லி எக்ஸாமில் மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க? சும்மா சொல்லுங்க. தெரியல சார். தெரியல, டீச்சர் நீங்கள், உங்களுக்கே ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம எடுக்கிற மார்க்ஸுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கே இருக்க ஃபேஸஸ்லாம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரில, பட் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இவங்களை நீங்கள் மறக்க மாட்டீங்க. லாஸ்ட் பெஞ்சர் இஸ் நாட் ஜஸ்ட் எ நேம், இட்ஸ் அன் எமோஷன். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன எப்படி பேசிட்டு போறாரு? மேடம், நம்ம கரஸ்பாண்டட் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் மேடம். மேக்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறவங்க வேணா ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் வள பல பிரச்சனைகளை சால்வ் பண்ண தெரிஞ்சவங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸாக தாங்க இருக்க முடியும். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் என்றைக்குமே கெத்து தான். வாராண்டி வாராண்டி தங்க கட்டு, பம்புக்கு போராண்டி சிங்க குட்டு, பேக்காத கேள்வி ஒன்று.
two, give me more, give me plenty, let me go. Hold me back or I'll show the type of shit that made me lonely before. But it's all that I know, it's my only MO.